ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு ஃபுட் இம்பார்ட்டண்ட். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் உப்பு கொழுக்கட்டைங்க. வாங்க எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த கப்புக்கு 2 கப் அரிசி நான் வந்துட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. 2 கப் அரிசி எடுத்துக்கோங்க. நம்ம சாப்பாட்டு அரிசியாக இருந்தாலும் சரி, இட்லி அரிசி இருந்தாலும் சரி, பச்சரிசிலாம் வேணாம். அரிசி எடுத்துகிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம கிரைண்டரில் மாற்றிக்கணும். தண்ணியே சேர்க்காமல் முதல்ல அரிசி மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு விட்டு நம்ம அரைச்சிக்கணும். சைடு ஓரங்களில் உள்ள அரிசியெல்லாம் எடுத்து விடுங்க. அப்போ தான் ஈவனாக நமக்கு அரைஞ்சி வரும். கொழுக்கட்டைக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது உப்பு கொழுக்கட்டைக்குனால உப்பு வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இது கரெக்டான பதம். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இது கரெக்டான பதம். அடிக்கனமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. நம்ம அடிக்கனமான பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டால் தான் நம்ம அடுப்பில் வச்சு கிளறும் போது பிடிக்காமல் இருக்கும். இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சிடலாம். அடுப்பில் வச்சிடணும். லோ ஃப்ளேம்லேயே நம்ம குக் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கைவிடாமல் கிளறிக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே திக்காயிடும். 1-2 டீஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெய் இருந்தாலும் ஓகே. 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. பாருங்கள், கொஞ்சம் நேரத்துலேயே திக்காயிடும். இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக பிடிக்க வருது. 1-5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 1-5 நிமிஷம் கழித்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. சின்ன பாலாக உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிக்கணும். உருட்டிட்டு நம்ம திருவன தேங்காய் மேலே நல்லா அந்த மாவு வந்துட்டு ஒட்டுற அளவுக்கு, தேங்காய் மாவு மேலே ஒட்டுற அளவுக்கு நல்லா உருட்டிக்கோங்க. ஏன்னா இதில் எந்த ஸ்டஃபிங்கும் நம்ம வைக்கலை. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நமக்கு உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இதே மாதிரி எல்லா பால்ஸையும் வச்சிடலாம். நான் ஆல்ரெடி நான் இனிப்பு கொழுக்கட்டை போட்டேன் இல்லையா, அதே மாவு தான். அதே மாதிரியே நம்ம ஒரே மாவுலேயே 2 கொழுக்கட்டை நம்ம பண்ணிடலாம். இப்போ நம்ம நார்மல் இட்லி பாத்திரத்திலே தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பிளேட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே உப்பு கொழுக்கட்டை எல்லாத்தையும் நம்ம வச்சிடலாம். இனிப்பு கொழுக்கட்டையும் உப்பு கொழுக்கட்டையும் நம்ம சேர்த்து வச்சிடக்கூடாதுங்க. உப்பு கொழுக்கட்டை தனியாக தான் நம்ம வைக்கணும். இனிப்பு கொழுக்கட்டையும் தனியாக தான் நம்ம வச்சுக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி வச்சுட்டு 1-7 நிமிஷம் நம்ம குக் பண்ணால் போதுங்க. ரொம்ப நேரம் ஆகவே ஆகாது. எவ்வளோ சூப்பராக நமக்கு 7 நிமிஷத்துக்கு அப்புறம் உப்பு கொழுக்கட்டை ரெடி ஆயிருக்குன்னு பாருங்கள். நமக்கு இனிப்பு வந்துட்டு ரொம்ப பிடிக்காதவங்க உப்பு கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப விரும்புவாங்க. நம்ம ஒரே மாவுலேயே நம்ம இனிப்பு கொழுக்கட்டையும் பண்ணிடலாம், உப்பு கொழுக்கட்டையும் பண்ணிடலாங்க. இந்த வீடியோ எதுக்காக நான் செப்பரேட்டாக போட்டேன்னா, உப்பு கொழுக்கட்டை ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்க இருப்பாங்க இல்லையா, அது அவங்களுக்காக இந்த வீடியோவை நான் செப்பரேட்டாக போட்டிருக்கேன். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக நமக்கு கொழுக்கட்டை வந்திருக்குன்னு. நம்ம பச்சரிசியில் செய்கிற கொழுக்கட்டை கூட 2 கொழுக்கட்டை சாப்பிட்டாலும் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் இருக்கும். ஆனால் இட்லி அரிசிலேயோ சாப்பாட்டு அரிசியிலையோ நம்ம வந்துட்டு செஞ்ச கொழுக்கட்டையை சாப்பிட்டோன்னா எத்தனை கொழுக்கட்டை சாப்பிட்டாலும் நமக்கு நெஞ்சுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங் இருக்காதுங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான கொழுக்கட்டை. கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.